ஹாய் எவ்ரிவன், டுடே ஸ்பெஷலில் சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸாக இன்றைக்கி பண்ண போகிறது இல்லை, ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறது. அதுவும் பாவ் பஜ்ஜி மசாலா இல்லாமலே சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு பல்லாரி எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன கேரட் அண்ட் பீட்ரூட்டுங்கிறதுனால நான் ரெண்டுமே ஒன்று ஒன்று எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பெருசாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஆஃப் எடுத்தாலே போதும். இதுதான் நமக்கு ஒரு ஒரிஜினல் கலரை தரப்போகுது, வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் நம்ம கலர்ஸ் இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தான் ஆட் பண்ணோம், அப்போனா தான் பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பாவ் பஜ்ஜி டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 2 டீஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த உள்ளத்தையும் நம்ம போட்டு அந்த பட்டரோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகணும், கறியை விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஒரு 1/2 வெங்காயம் பல்லாரி இருக்குல்ல, அதை கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இல்லை ஒரு பல்லாரி கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து 1/2 பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நம்ம அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த வெங்காயம் மற்ற மசாலா எல்லாமே அதோட ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ அந்த பொட்டேட்டோ ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பேஸ்ட் மற்ற மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்குள்ளே கரம் மசாலா இருக்குல்ல, இப்போ அது சக்தி ஆச்சி அப்படிங்கிற அதுலேயே ஒரு 10 ருபீஸ் பாக்கெட்டில் வருது, அதில் ஒரு 1/2 பாக்கெட், இல்லை நீங்கள் என்ன கரம் மசாலா வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 பாக்கெட். அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா இதில் இருக்கிற அந்த ராஸ்மெல் எல்லாம் நமக்கு போகணும்ல, நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக இது பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. கடைகள்லேயும் இதை ஆட் பண்ணுவாங்க, ஸோ நம்மளும் அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் மாறி மாறி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ராஸ்மெல் எல்லாமே போயிடும், போய் நமக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லெமன் போட்டுட்டு கொஞ்சமாக கோரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ட் பாவ் பஜ்ஜி மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவா எடுத்து ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணி நம்ம பன்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக அந்த பட்டரில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் கோரியண்டர் லீஃப் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மேகி மசாலா ஆட் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரிச் அண்ட் டெலிசியஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஆப்ஷனல் தான், மற்றபடி நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணல. சூப்பரான பாவ் பஜ்ஜி மசால் அண்ட் பன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேபி ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.